ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்காக அடித்தளம் போட பிளான் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு மிஷினை வைக்கணும். ஆனால் மிஷின் வந்து எடை அதிகமாக உள்ள ஒரு மிஷினாக இருக்குது. அப்போ அந்த மிஷினை எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது எல்லாருக்கும் தோன்ற மாதிரி கிரேனை வச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அது இல்லை, அதாவது அந்த இடத்துலையும் சரி அந்த காலத்துலேயும் அது வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் நிறைய பிளான்லாம் பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தீர்வுங்கிறது கிடைக்காமலே தான் இருக்குது. சரி, நம்ம வந்து ஒரு டெண்டர் விட்டுடலாம், யாராச்சும் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், நாங்கள் காசு தந்துடுறோம், சலுகையும் தரோம், நீங்களே கிரேன் எடுத்து வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சலுகைகளும் உண்டு பணமும் உண்டு அப்படிங்கிற மாதிரி நிறுவனம் வந்து ஒரு டீல் தராங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கிறாங்க, 10 லட்சம் ஆகும், 15 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கேட்கும்போது ஒருத்தர் வராது. அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு, யோசிக்கிறாரு. தண்ணியில் இந்த மிஷின் வந்து ஏதாச்சும் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறாரு. அதுக்கு நிறுவனம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தண்ணிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் உடனே நான் இந்த ஏலத்தை எடுத்துக்கிறேன், அதாவது நான் இந்த டெண்டரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது டெண்டரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. சரி, இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், எப்படியும் காலியாக தான் ஆக போகிறாரு அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இவர் தேதி எப்போ வேணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்குறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க டெய்லி பண்ணால் தானே இது சரியாகும், இவர் என்ன எப்போ வேணும்னு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு தேதி, அந்த தேதி எல்லாரும் வராங்க, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு எல்லாம் பார்க்க ஆரம்பமாக வராங்க. ஆனால் எந்த வேலையுமே நடக்கலாம், அப்படியே தான் இருக்குது. அப்போ ஒரு லாரி, 2-3 லாரி வருது. லாரி ஃபுல்லாக ஐஸ் கட்டி, ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக நிரம்பின லாரியாக வருது. அதை எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. கொட்டும் போது அந்த குழிக்குள்ளே எல்லாத்தையும் வரிசையாக கொட்டுறாங்க. கொட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இதை வந்து நவுத்திக்கிட்டே வராங்க, அதாவது இந்த மிஷினை நவுத்திக்கிட்டே வராங்க. அந்த ஐஸ் கட்டி மேலே வைக்கிறாங்க, கீழே ஒரு குழாய் போட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுக்கிறாங்க. அப்போ ஐஸ் கட்டி வந்து அப்படியே உருகிக்கிட்டே வருது, இது அப்படியே மெல்லமாக அப்படியே கீழே இறங்குது. இவர் வந்து என்னென்னா ஒரு 5 லட்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் முன்னாடி. ஆனால் அந்த 5 லட்சம் கூட ஆகலை, 1 லட்சத்து ரூபாய்க்கு கீழே தான் இது வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே ஆச்சரியம், அதாவது 10 லட்சம் ஆகும், 15 லட்சம் ஆகும்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம இவ்வளோ கேட்கலான்லாம் பிளான் பண்ணோம், இவர் 5 லட்சம் தான் வேணும்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டிருந்தாரு, பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாகவே தான் இவர் வந்திருக்கு அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். இவருக்கு அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட லாபத்தில் தான் இருக்கார். வணிகம் வந்து எவ்வளோ சுவாரஸ்யமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருந்தாலும் தன்னுடைய திறமையும் நம்பிக்கையும் வச்சு ஒரு சிலது பண்ணியிருக்காரு. அதாவது எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம விவேகமாக நம்மளோட திறமையும் யூஸ் பண்ணால் ஏதோ ஒரு சின்ன தீர்வை வச்சு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை.